Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மூணு பிராப்ளங்களை சரி பண்ணி குடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நான் வீடியோல சொன்ன மணிக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா அந்த மூணு பிராப்ளங்களையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அது என்ன பிராப்ளங்கள் அப்படிங்கறதையும் இதை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கறதையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மூணு ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம பண்ணக்கூடிய அந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களை உடம்புல மூணு ப்ராப்ளங்க நான் சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்க்குறீங்களா? காய்ச்சல், சளி, இருமல் இந்த மூணு ப்ராப்ளங்களையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, ரெண்டே ரெண்டு வெத்தலை எடுத்திருக்கேன். இந்த வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி பயன்படுத்துவோம், நமக்கு செமிக்கிழமை வந்து இதாகணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஹெவியான ஐட்டம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெத்தலை போட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சளி, இருமல் தொந்தரவை வந்து சரி பண்ணி கொடுக்கும். காய்ச்சல் இதெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு அற்புதமான பயன்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை நம்ம வந்து இப்போ மெத்தடில் நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காய்ச்சலோ இல்லை சளி இருமல், ஏன்னா இப்போ மழைக்காலம் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு, அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த சளி இருமல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் எளிமையான பொருட்கள் தான், வெறும் நாலே நாலு பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ரெமெடி பார்க்க போகிறோம். அந்த நாலு பொருட்களையும் நான் சொல்லக்கூடிய மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இதுலேருந்து விடுபட்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்ப மழைக்காலம் ஏற்படுறப்ப சில பேத்துக்கு கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும், சளி, இருமல், தும்மல் இந்த மணிக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்க இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயமும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டதுனே சொல்லலாம். இது முடிக்கு, வெயிட் லாஸ்க்கு இதுக்கெல்லாம் ஒரு பயனுள்ள பொருள் தான். ஆனால் இது சளி இருமல் இருக்கிறவங்க பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக அதை விரட்டி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த வெங்காயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம வெங்காயத்தையும் எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, ஒரு அஞ்சாறு துளசி இலைகள் தான் எடுத்திருக்கேன். இந்த துளசி இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே நார்மலாக தெரியும், இது வந்து ஒரு அற்புதமான மூலிகைனே சொல்லலாம். இந்த துளசியை வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட். இதை வாயில் போட்டு நம்ம வெண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வாய் துர்நாற்றத்தை நீக்கி கொடுக்கும், பல்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சளி இருமல் தொந்தரவையும் விரட்டி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த துளசி இலைகள் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள்னே சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம துளசி இலைகளையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒரு பொருள் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம வீடியோ கன்வென்ஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் வெங்காயம், அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலையில் ஒரே ஒரு வெங்காயம் போதும், இந்த மணிக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம பிளேட்டில் கூட வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த துளசி இலைகளை நல்லா ஃபர்ஸ்டே நான் வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துருந்தேன் அந்த துளசி இலைகளையும் இந்த மணிக்கு வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடியது இங்கே பாருங்க, மிளகு தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மூலிகை தன்மை வாய்ந்த ஒரு பொருள்னே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளி, இந்த மணிக்கு தும்மல் ஏற்படுறதா இருக்கட்டும், அடுத்து இருமல்களை விரட்டி போகும், சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பாலில் வெறும் மிளகு தூள் போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மிளகு வந்து ஒரு அற்புதமான பொருளாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அற்புதமான பொருளை தான் எடுத்திருக்கோம். மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலே நாலு மிளகு மணிக்கு இதை வச்சுக்கோங்க. எத்தனை எடுத்துக்கோன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு ஆளுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரே ஒரு பீஸ் தான் எடுக்கணும். வெத்தலை ரெண்டு வெத்தலை, துளசி இலைகள் ஒரு அஞ்சாறு இலைகள் எடுத்தால் போதும், மிளகு வந்து நாலே நாலு மிளகு. இதுதான் கரெக்டான பக்குவம். எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மடித்து இதை அப்படியே நீங்கள் மென்று சாப்பிடணும்.
அப்படி மென்று சாப்பிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மெல்றப்ப பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சுவை நமக்கு உடம்புக்குள்ளே போகிறப்ப அந்த சளி இருமல் தொந்தரவை வந்து விரட்டி நமக்கு சளி உடம்புல இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமாகவே வெளியேற்றி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நீங்கள் வாயில் போட்டு மெல்றப்ப அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பொருளை தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா பொருளுமே நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இங்கே கடையில் போய் வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா நம்ம வெத்தலை மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா வெங்காயம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம், மிளகு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் தான், துளசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோயில்கள்லேயே கிடைக்கும். அப்படின்னா இல்லை அப்படின்னா நீங்கள் வெத்தலை வாங்கக்கூட வத்துல துளசி வந்து ஒரு 5 ரூபாய்க்கு கேட்டிங்க அப்படின்னா பூக்கடைலாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த துளசி இலைகள். வெத்தலையும் வாங்கணும். இந்த ரெண்டு பொருட்கள் தான் நீங்கள் மேக்ஸிமம் வாங்க வேண்டியதாக இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். அப்படியே போனாலும் நமக்கு ஒரு 10 ரூபாய்க்குள்ளேயே இந்த ரெமெடி வந்து முடிஞ்சிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், நிறைய கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, டாக்டர்கிட்ட போகணும். ஆனால் இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இன்னும் உங்களுக்கு சரியாகாத பட்சத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெமெடியை நீங்கள் இதை சாப்பிட்றப்பே உங்களுக்கு க்யூர் ஆயிரும், அந்த சளி இருமல்லாம் விட்டுரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.